ரொம்ப வியப்பாக இருக்குது. அவருடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய எழுத்துக்களை மொத்தமாக பார்த்தா ஒரு பிறவியில் இது சாத்தியமா அப்படிங்கிறது வியப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஜார்ஜ் ஹார்ட்டே அப்படி சொல்லியிருக்கார், ஒரு பிறவி போதுமா, இது எழுதி முடிக்க ஒரு பிறவியால் முடியுமா அப்படிங்கிறத வியப்பாக இருக்குது. இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் உரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தமிழ் அறிஞர்களுக்கு தான் உரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அது பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த கருவூலங்கள் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு முதன் முதலாக இது பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கிற வகையில் அதை வந்து நவீனப்படுத்திய கலைஞர் அவர்களாக இருக்கார். வழக்கமாக ஒரு இலக்கியத்துக்கோ இலக்கணத்துக்கோ உரை எழுதுகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சமகால தேவையை மனசில் வச்சுக்கிட்டு தான் எழுதுவாங்க. ஆனால் இவர் வந்து புரட்டி போட்டார். மற்றவங்க உரை எழுதுறது என்பது நீங்கள் சொல்வதை போல் ஏற்கனவே தமிழ் படித்து அந்த தமிழ் அறிஞராக இருக்கிறவர்களுக்கு புதிய நுட்பங்களை சொல்வதாக உரை இருக்கும், தமிழ் ஆசிரியர் புரிந்து கொள்வதற்காக உரை, இப்படி இல்லாமல் பொதுமக்களுக்கு போய் சேர்றதாக ஒன்று பண்ணார். ரெண்டாவது ஒன்று முக்கியமான செய்தி என்னென்னா, உவேசாவுக்கு தொல்காப்பியங்கிற நூல் தெரிகிற இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் அவருடைய எண் சரித்திரத்தில். அப்படி ஒரு நூல் இருப்பது நான் அறியேன்னு சொல்கிறார். 19வது நூற்றாண்டு வரை இப்படி அறியப்படாது இருந்தது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை 18வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஒருவர் எங்கே இருந்தார்னா, திருவாரூரில் இருந்திருக்கார். அந்த தொல்காப்பியத்தும் திருவாரூருக்குமான தொடர்பு, வடுகநாத தேசிகர்னு அவர் பேர். அவர்கிட்ட போய் தான் இங்கே வரதப்ப முதலியார்னு ஒருத்தர் போய் கற்றுக்கொண்டு வரார். அவருக்கு தொல்காப்பியம் வரதப்ப முதலியார்னே பட்ட பேராகவே வந்துருச்சு. அவர்கிட்ட தான் மழவை மகாலிங்க ஐயர் வந்து வரதப்ப முதலியார்கிட்ட தான் தொல்காப்பியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறார். இப்படி இந்த தொல்காப்பியத்துக்கும் திருவாரூருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. அப்போது இதை தெரிந்து புரிந்து கொண்டவர்கள் வந்து என்ன அப்படின்னு தொல்காப்பியத்துக்கு போகிறாங்க. தொல்காப்பியங்கிற என்பது வெறுமனே ஒரு இலக்கணம் அப்படி என்பதாக ஒரு பயமுறுத்தலோடு கூடியதாக இருந்ததில் பொருளதிகாரம் கிடைச்சது திருவாரூரில். பொருளதிகாரம் வாழ்க்கை பற்றியது. ஆனால் தொல்காப்பியத்தை பொறுத்தவரை நீங்கள் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் தான் தமிழினுடைய இலக்கணம் எழுத்த சொல்லப்பற்றி சொல்லுகிறது. ஆனால் பொருளதிகாரம் வந்து உலகம் மக்களுடைய வாழ்க்கையே நீங்கள் பொருத்தி பார்க்கும்படியாக திணைப்பாகுபாடலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த தொல்காப்பியத்தை எடுத்து இது தொல்காப்பியங்கிறது ரொம்ப யாரும் வந்து உள்ளே போக முடியாதது மாதிரி இல்லை, அது ஒரு பூங்கா அப்படியே அந்த தலைப்பிலேயே வந்து ஒரு அதை பூங்கா பேரை வச்சு மக்களை வந்து பொதுமக்களுக்கானது அப்படி என்பதாக உழவக்கூடிய ஒரு இடம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் அப்படி என்பதாக சொல்லி அந்த பூங்காங்கிற பேரை வைக்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலேயே அப்படி அந்த தலைப்பு ஒரு நூலின் தலைப்பை ஒரு இடத்துக்கு ஆக்கிய தொல்காப்பிய பூங்கா ஒன்றையும் உருவாக்குனவர் அவர் தான். அந்த பூங்கா என்பது பொதுமக்கள் உழவக்கூடிய இடம், நீங்கள் சொன்னது போல் நல்ல தலைப்பு, தன் வாழ்நாளிலே அதையும் சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான இன்னொரு மரபு வந்து போயட் கிங், அரசனே கவிஞனாக இருக்கிற ஒரு மரபு அது வந்து இருக்குன்னா, இவர் வந்து கடைசி அந்த மாதிரி ஒரு போயட் கிங் அவர் வந்து. ஸோ ஒரு அரசன் கவிஞனாக இருக்கும்போது அந்த எழுத்தினுடைய வீச்சும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், செயலுடைய வீச்சும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பர்டிகுலராக அந்த எழுத்தில் ஒரு அரசன் கவிஞனாக இருக்கும்போது அந்த எழுத்தில் வந்து அரசனாக இருந்து கொண்டு எழுதும்போது எழுதுகிற நேரத்தில் எழுதுகிற அரசியல் சமூக மக்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த எழுத்தை எப்படி பார்க்குறீங்க சங்க இலக்கியங்கள் இதோட சேர்த்து சொல்கிறேன் நான். சங்க இலக்கியத்தில் மோசி கீரனார் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் அந்த யாது முறை யாவரும் கேளுங்கிறது எல்லாம் தெரியும். அந்த மோசி கீரனார் பாட்டை பற்றி, நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு எழுதுகிறார். அந்த பாட்டில் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார். நம்ம இதுவரைக்கும் என்ன சொல்கிறோம், மன்னன் தான் மக்களுக்கு உயிர் வந்து மன்னன் தான், நெல்லும் இல்லை நீரும் இல்லைன்னு சொன்னோம். அவர் வந்து கொஞ்சம் அதை மாற்றி போடுறார். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம்னா, மன்னனுக்கு முக்கியமான வேலை நெல்லுக்கு உயிரையும் நீருக்கு பாதுகாப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சமகால அரசியலோடு சேர்க்குறார். விவசாயிகளுக்கான இதை வந்து நீ அதில் உயிர்ந்தால் தான் உனக்கு உயிர் இருக்கும், அப்போ தான் உலகம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு இந்த செய்தியை சமகால அரசியலோடு சேர்த்து மக்களுக்கு சொல்கிற ஒரு பாங்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் திருக்குறளை பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்கார், குறள் ஓவியம் பண்ணியிருக்கார், வள்ளுவர் கோட்டம் சமைச்சிருக்கார், கன்னியாகுமரியில் உயர சிலை 133 உயர சிலை அனுப்பியிருக்கிறார். இதில் அவருக்கு வந்து அந்த உரையையும் குறள் ஓவியத்திலும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். என்னென்னா, கடவுள் வாழ்த்துக்கு இவர் என்ன செய்ய போகிறார், முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்தாயிட்ட இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற யோசனையில் இருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து கடவுள் வாழ்த்துக்கு அதிகாரத்துக்கு பேரை, அதிகாரத்துக்கு பெயர் வந்து திருவள்ளுவர் வைத்தாராங்கிறதுல நிறைய
சந்தேகம் இருக்குது. மற்ற உரையாசிரியர்கள் தான் அதிகாரத்துக்கு பேர் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. இருந்தபோதிலும் அந்த கடவுள் வாழ்த்துக்கு இவர் என்ன பேர் வைக்க போகிறாங்கிறது பெரிய வியப்பாகவும் கேள்வியாகவும் இருந்தது. அவர் வழிபாடுன்னு பேர் வச்சார். வழிபடுதல் வேறு, கடவுளை கும்பிடுதல் வேறு அப்படிங்கிறது நம்ம முன்னோரை வழிபடுதல்லேருந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்து அந்த முதல் குரலே அகர முதல் எழுத்தெல்லாம் தான் இருக்குது. அது கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு மொழியை பற்றி சொல்லியிருக்கார். அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து, ஆக மொழியை வழிபடுதல் அப்படி என்பதாகலாம் நம்ம பொருள் புரிந்து கொள்ளும்படியாக அந்த கடவுள் வாழ்த்த வழிபாடுன்னு ஆக்கியிருப்பார். அப்புறம் திருக்குறளில் முக்கியமான இன்னொரு பிரச்சனைக்குரிய ஒரு குரல் உண்டு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதிடுவாள் பெய்யென பெய்யும் மழை. அது வந்து பெண்ணடிமையை சொல்லுது. அப்படி ஒரு மனைவி வந்து அப்படி கணவன் காலில் விழுந்து எழுந்து தான் பண்ணாங்கன்னா அவங்க மழை பெய்யினா பெய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு பாரதிதாசனை ஒட்டி இவர் வந்து அதுக்கு பொருள் சொல்லுவார். என்னென்னா பெய்யென பெய்யும் மழைனா அந்த அம்மா வெளியில் வந்து நின்றுக்கிட்டு மழை பெய்யினா பெய்கிறதில்ல, விவசாயி வறண்டு கிடக்கிற நிலத்தில் வானத்தை நோக்கி பார்த்து எப்போ மழை பெய்யணும் ஏங்கிற காலத்தில் பெய்கிற மழை இருக்குது பாருங்கள். அதுபோல் அந்த குடும்பத்துக்கு அந்த பெண் மழையாக இருப்பாள் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து மழையாக ஓமித்து வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சமகால தேவைக்கேற்ப ஒன்று சொல்லியிருப்பார். ரொம்ப நுட்பமாக இருக்கும். இந்த தொல்காப்பியங்கிறது எல்லாரும் உள்ளே போக முடியாத ஒரு இடம் இல்லாமல் எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடமாக ஆக்குறார் அப்படின்னா இது பொதுமக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். இவர் உரைக்கும் மற்றவங்க உரைக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு என்னென்னா இவர் உரை வந்து காட்சி உரையாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்துக்குவார். மற்ற ஏற்கனவே எங்களுடைய உரையாசிரியர்கள்லாம் காட்சிப்படுத்துறதில்ல, கருத்தளவில் வந்து புரிய வைக்கிறத முயற்சி பண்ணுவாங்க. இது பொதுமக்களுக்கு போய் சரணுங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு காட்சிப்படுத்துவார். இந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறப்போ ஒரு அற்புத நிகழ்வு ஒன்று நடக்கும். நீங்கள் அந்த தொல்காப்பிய பூங்கா பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம நவீன தொழில்நுட்பத்தில் செய்கிறத அவர் எழுத்தில் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த முதல் நூறுபா தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் எழுத வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிப்பார் தொல்காப்பிய பூங்காவில். அந்த தொல்காப்பியர்கிட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து வரிசையில் நின்று அவரோட உரையாடும். இந்த ஒரு அனிமேஷன், ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து எழுத்துக்கள், ஒரு மொழியின் எழுத்துக்கள் வந்து உரையாடுவதைப் போல் அது வரிசையாக அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தெல்லாம் வந்து நிற்கும் போது எங்களுக்கு சரி முதல் எழுத்தாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் உரையாடலை, அவர்களுக்கு முதல் எழுத்துன்னு சொல்லுவார். அப்புறம் அந்த ஈஉ அந்த குட்டியல் ஈகரம் குட்டியல் ஈகரம் இருப்பாருங்க, ஐயோ என்ன விட்டுட்டிங்களா, எங்களை விட்டுட்டிங்களேன்னு அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு அடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கையில் ஒரு கம்போடை வந்து ஒரு எழுத்து நின்றுக்கிட்டு எனக்கு எங்க அப்படின்னு கேட்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கம்பை வச்சுட்டு மிரட்டுறதுனால தான் நான் உங்களுக்கு இடம் கொடுத்துட முடியாதுங்கிறாரு. இல்லை இல்லை உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க, ஆனால் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொன்னோம். அப்படியா அப்படின்னு முதல் நூற்பா எழுதுகிறார். எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றளங்கடையே அப்படிங்கிறது தான் தொல்காப்பியத்தினுடைய நூல்மரபும் முதல் நூற்பா. முடித்த உடனே உடனே அந்த கம்பு கூண்டி வந்த அந்த எழுத்து இருக்குது பாருங்கள், அது வந்து நன்றின்னு சொல்லு. எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் எனக்கு உரிய இடம் கொடுத்துட்டீங்க அதுக்காண்டி, இல்லை நான் முதல் எழுத்துக்கு தானே சொல்லியிருக்கேன், இல்லை நீங்கள் முதல் எழுத்து வரிசையில் என்ன சொல்லலைனாலும் பரவாயில்லை, முதல் நூற்பாவிலேயே எனக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறார். என்னென்னா முப்பகுதுங்கிற இடத்துல ஆயுத எழுத்து வச்சுருப்பார். அந்த கம்போடு ஒன்று நின்று நின்ற எழுத்துங்கிறது ஆயுத எழுத்து, அதுக்கு ஒரு கம்பு கையில், ஆயுத எழுத்துன்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு கம்பை சொல்லிவிட்டு காட்சிப்படுத்துகிறா இருப்பாருங்க. அதை அதுக்கு வந்து முதல் நூற்பாவிலே இப்போது எழுத்துக்களுக்கான இடஒதுக்கீடு சரியாக செஞ்சுருக்கா இருப்பாருங்க. ஒரு தொல்காப்பிய நூற்பாவினுடைய முதல் நூற்பாவில் எழுத்துக்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி இருக்கணுங்கிறத அவருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழாசிரியராக வெறும் தமிழ் படித்த ஒருத்தரால் வந்து யோசிக்கவோ செய்யவோ முடியாது. அப்போது வந்து அந்த முதல் எழுத்துக்கள் முடிஞ்சது எழுத்துக்கள். அந்த எழுத்துங்கிறது என்னன்னு சொல்கிறார். எல்லா திருக்குறள் கூட அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த எழுத்தை தான் சொல்லும், அந்த எழுத்துங்கிறது முக்கியம் அது ஒரு மொழிக்கு அப்படி என்பதாக அந்த தொல்காப்பியம் பூங்காக்குள்ளே நுழைகிற போதே ஒரு அனிமேஷனோட எழுத்துக்களான இடஒதுக்கீடை ஒழுங்குபடுத்திட்டு இவர் நம்ம உள்ளே அழைச்சிட்டு போகிற நுட்பம் ரொம்ப அருமையாக இருக்கும். சிலப்பதிகாரம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு புராண கதையாக விதிதான் அப்படி என்பதாக, அல்லது கழுத்தில் விழுந்த மாலையை கழற்ற முடியாமல் என்பதாக அந்த புராண கதைக்கு நீட்டிக்கிட்டு போவோம். ஆனால் இதை அவர் என்ன பண்ணால், ஒரு பெண் வந்து சமூக நீதிக்காக போராடிய போராட்டம், இது விதி அல்ல சமூக நீதிக்கான போராட்டம் அப்படின்னா, அந்த சமூக நீதிக்கான போராட்டங்கிறது காலங்காலம் இருக்கும்,
சரிங்களா. அந்த சமூக நீதிக்கான போராட்டங்கிறது சமூகம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய போராட்டம் என்பது எதை எதிர்த்து போராடுங்கிறது ஆட்கள் வேற ஆகலாம், ஆனால் நீதி அநீதிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நமக்குள்ளேயே நீதி அநீதி எதிர்த்து போராடுகிற அந்த போராட்டம் இருக்கும். இப்படியாக ஒரு இலக்கியத்தினுடைய கருப்பொருளை திசை மாற்றி கொண்டு போகிறதுக்கு பாருங்கள், அதை செய்திருக்கார். அப்புறம் நமக்கு ஏற்கனவே இப்போ உதாரணமாக பழமொழி எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது, அந்த பழமொழியில் ஒன்று பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை எடுத்து எழுதுகிறார், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அதை பற்றி விவரமாக ஒரு கதை தான், நாடகத்தன்மையோடு ஒரு கதை சொல்லிவிட்டு ஒரு காட்சி உரை சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கிற இது ரொம்ப அற்புதம். என்ன இப்படி சொல்கிறீங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு, வாரம் வாரம் புதன் வருங்க, வருஷம் முழுக்க உழைத்தாலும் ஏழைகளுக்கு பொன் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த இயக்கங்கிறது எல்லா காலத்துலையும் எல்லாரிடமும் இருக்கும். அதனால் எடுத்துக்கிட்டு போகிற தேவைப்படுகிற மக்களுக்கு எந்த காலத்திலும் பயன்படக்கூடிய செய்திகளை சிந்தனைகளை நிறையா சொல்லிட்டு போயிருக்காருன்னு தான் தோணுது.